ஏற்கனவே பைரவா படத்தோட டைட்டில் அண்ட் ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ்க்கு இளைய தளபதி விஜயோட ரசிகர்கள் தீபாவளி மாதிரி வெடிலாம் வெடிச்சு பயங்கரமா செலிப்ரேட் பண்ணாங்க. சோ தீபாவளிக்கு இந்த படத்தோட டீசர் இல்லனா ட்ரெய்லர் ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா வெளியாகும் அப்படிலாம் செய்திகள் வந்த நிலையில இன்னும் 10 நாள் தான் இருக்கு தீபாவளிக்கு. ஆனா படத்தரப்புல இருந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் வரலையே அப்படின்னு விஜயோட ரசிகர்கள் எல்லாம் கவலையில இருக்க, இந்த படத்தோட இயக்குனர் பரதன் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒன்னும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா விஜயோட ரசிகர்களுக்கெல்லாம் தீபாவளி அன்னைக்கு ஒரு பெரிய ட்ரீட் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்ப இந்த படத்தோட டப்பிங்ல நான் கொஞ்சம் பிஸியா இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. சோ இப்ப வந்து பைரவா படத்துல இருந்து டீசர் இல்லனா ட்ரெய்லர் ஏதாவது ஒன்னு கன்ஃபார்மா ரிலீஸ் ஆகும் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இதோட கூட சிங்கம் 3 படத்தோட ட்ரெய்லரையும் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ண போறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம தலை இப்போ நடிச்சிட்டு இருக்க தலை 57 படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கையும் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணாலும் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி பேச்சுக்களும் இருக்கு. சோ இது மட்டும் கன்ஃபார்மா நடந்தது அப்படின்னா டபுள் இல்ல ட்ரிபிள் தமாக்கா தீபாவளியா இது அமையும். ரஜினி படம் அத்தனை கோடி வசூல் சாதனையை புரிஞ்சிருக்கு. விஜய் படம் வந்து பாத்தீங்கன்னாக்க முதல் படத்தை விட இந்த படத்துக்கு வசூல் ஜாஸ்தியா இருக்கு. அஜித் படத்துக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இந்த படம் பயங்கரமா வசூல் செஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இப்ப பல செய்திகள் வந்துட்டு இருக்கு. சோ படம் இத்தனை கோடி வசூல் செய்து இவங்களுக்கு எல்லாம் எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி